இறை ராகம் பெருமையுடன் வழங்கும் என் அன்பிற்கினிய சிலுவை நண்பர்களே, உங்களை ஐந்தாம் நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறை இயேசுவின் பிரியமான சிலுவையின் நண்பர்களே, இயேசுவை பின்தொடர்ந்து வாழக்கூடிய மக்களுடைய எண்ணங்களையும் இவ்வுலகை சார்ந்து நாடக்கூடிய மக்களுடைய எண்ணங்களையும் பார்க்க இருக்கின்றோம். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும் சிறு மந்தையாகிய இந்த சிலுவையின் நண்பர்கள் அவருடைய வலது பக்கம் அமர்ந்து கொண்டு தாங்கள் படுகின்ற வேதனையை பற்றியும் அதற்குரிய பரிகார செயல்களை பற்றியும் அதற்காக சொல்ல வேண்டிய ஜபங்களை பற்றியும் மேலும் இவ்வுலகை சார்ந்த செல்வங்கள் மீது நாட்டமில்லாமல் அவர் மீது கொண்டுள்ள இறை நம்பிக்கையோடு வாழ்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவரை பார்த்து, இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கும் நேரமே நாம் துன்பப்படுவதற்கும் செய்த பாவத்தை எண்ணி புலம்புவதற்கும் அதற்காக பக்தியோடு ஜபம் செய்யவும் பரிகாரத்தை தேடிக்கொள்வதற்கும் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஏழ்மையில் வாழ்வதற்கும் தாழ்த்தி கொண்டு தன்னையே வருத்தி கொள்வதற்கும் ஏற்ற தகுந்த நேரம் என்று ஒருவருக்கொருவரை உற்சாகப்படுத்தி கொள்வார்கள். ஏனெனில் எவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துன்பத்தின் உணர்வை, அதாவது அவர் பாடுபட்ட சிலுவையின் துயர உணர்வை தனது துன்ப உணர்வாக கொண்டிருக்கவில்லையோ அவர்கள் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. காரணம், எவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடையே எழும்பும் உணர்வு பூர்வமான எண்ணங்கள், சிற்றின்ப ஆசைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விடுவார்கள். எனவே நீங்கள் எல்லாரும் உண்மையான கடவுளின் சாயலாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் நிலையாக தொலைந்து போய்விடுவீர்கள். ஆகவே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் தங்களிடையே ஒருவருக்கொருவரை பார்த்து கூறிக்கொள்வார்கள். கடவுள் நம் பக்கமாக நமக்குள்ளும் நமக்கு முன்பாகவும் அவர் இருக்கும்போது யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? நமக்குள்ளே இருக்கின்ற இறைவன் இவ்வுலகில் இருப்பவனை விட மிகவும் வலிமை மிக்கவர். ஒரு ஊழியன் என்பவன் அவனுடைய முதலாளியை விட பெரியவனாக இருக்க முடியாது. இந்த சின்ன இடைநிலையான துன்பம் நீங்கள் அனுபவிப்பது என்பது உங்களுக்கான அபரிவிதமான நிலையான புகழை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே நீங்கள் உங்களுடைய முழு வலிமையோடு எதிர்த்து நின்று வேகமாக ஓடுங்கள். அப்போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இலக்கை அவர் காட்டுகின்ற கிரீடத்தை வெல்வீர்கள். அதற்கு மாறாக இவ்வுலகை பின்தொடர்பவர்கள் அனைவரும் தங்களுடைய தீய வழியில் எந்த ஒரு தயக்கமின்றி தொடர்ந்து நடக்க ஒருவருக்கொருவரை பார்த்து தூண்டி கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் குடித்து ஆட்டம்பாட்டத்தில் இன்புறவும் தலைத்திருக்கவும் ஒருவருக்கொருவரை பார்த்து கூப்பிடுவார்கள். கடவுள் எப்போதும் நல்லவர். நம்மை யாரையும் அழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர் எண்ணியதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை உல்லாசத்தில் இன்புற விடுவதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. எனவே நீங்கள் வீணாக அழிவுக்குள் விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய சிலுவை நண்பர்களே, நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற சிலுவையின் முன் தலைவணங்குங்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இது ஒரு இறை ராகம் தயாரிப்பு. என்றும் இறை ஆசிருடன் இறை ராகம்.